உறவை காப்பாற்றிக் கொள்ள என்ன வழி என்பதை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடம்புக்கு விஷத்தை எடுப்பதற்கு மருந்து பல மருந்து மூலிகமாக பல மருந்து சாப்பிட்ருப்போம். விஷம் இருக்கும் உடம்புல, ரத்தத்தை ரத்தம் கெட்டு இருக்கும். இந்த ரத்தத்தை கெட்டு போன ரத்தத்தை சுத்திப்படுத்துவது சிவகிரந்தை. அது மடிச்சூரில் கிடைக்கும், எங்கே வேணாலும் கிடைக்கும். அது மாதிரி மூலிகையை வந்து உடம்பை காப்பாற்றி கொள்ளலாம். ஏன் உடம்பை காப்பாற்றுனேன், இதுதான் ஞான வீட்டுக்கு ஞான வீடு. ஞானத்தை அடைவதற்கு இதுதான் இந்த உடம்பு தான் மிக முக்கியம். உடம்பால் இலையில் உயிரால் இலை வரணும். உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பில் உத்தமனை காண்பார். அன்னத்தாலாய் உடம்பின் பயனால் முன்னோனை காட்டி விட்டார். அப்போ உடம்பு தான் ஞானத்தின் ஞானத்தின் மோச்சலாபம் தரக்கூடிய இடம். உடம்பு தான் உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ செந்தூரங்கள் கற்பங்கள் சூரணங்கள் லேகியம் சாப்பிட்டா என்ன ஆகுனா உடம்பு நல்லா இருக்கும், பாதுகாப்பு. ஆனால் அது பிறவி பண்ணி ஒழிக்காது. அது ஒரு சில பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அது எல்லாம் கூட்ட கூட்டமாக சாப்பிட்டுட்டு இருப்பான், கடைசியில் செத்தே போவான். அவர்களுக்கு இப்போ சொல்லிட்டு வர்றோம், அது ஆகாத முறை செய்யாதே. அது வேண்டும், உடம்பை காப்பாற்றுவதற்கு அது வேண்டும். அந்த செந்தூரங்கள் சாப்பிடும் போது உடம்புல இருக்கிற உடம்பை ஒரு குளிர்ச்சி ஒரு நல்லது ஒரு திடத்தை உண்டு பண்ணும். சங்க தங்களுக்கு செந்தூரனும் பல வகையான 64 பாசானங்கள் பாசான வகைகள் சாப்பிடும்போது உடம்பு நல்லது, கடியாக வச்சுது. மூலிகை சாப்பிடலாம், நல்லது தான். எதுக்கு மூலிகை சாப்பிட்றேன்னா உடம்பு தான் மூலதனம் தவத்துக்கு. மற்றும் தொடர்பாடிவன் கொள் பிறப்பருக்குள் உற்றார்க்கு உடம்பு மிக நான் வள்ளுவன். மற்றும் தொடர்பு ஏயா வச்சுக்கிறேன், மற்ற தொடர்பு அவசியம் உனக்குண்ணா. ஏன் அவசியம் என்ன? பிறவி பிணியை ஒழிப்பதற்கு உடம்பு தான் முக்கியம். மற்றும் தொடர்பாடிவன் கொள் மற்றும் எதுக்கு தொடர்பாடி வைத்துக் கொள்கின்றாய்? பிறப்பருக்கள் உற்றார்க்கோட பிறவி துன்பத்தை ஒழிப்பதற்கு உடம்பு தான் இன்றியமையாத பொருள் மூலதனம். அது படகு. கடலை கடப்பதற்கு படகு இருப்பது போல ஜென்மத்தை கடப்பதற்கு உடம்பு அவசியம். அப்போ உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த துறையில் வரவனுக்கு என்ன அறிவுறேன்னா, செந்தூர சேர்க்கையில சேர்ந்திடாதே. மூலிகைலாம் பயன்படும், மூலிகை பயன்படும். அது உடம்பை காப்பாதற்கே தவிர பிறவி பணியை வெல்லாது. சரி, என்னையா வினை திருப்பம்னு எடுத்து வினை திருப்பம் இருக்கட்ட, திருக்குறளை பற்றி அதை வச்சுக்கிறோம், ஒரு உறுதியாக வச்சுக்கிறோம், அது ஒரு கவியை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ சில துன்பம் வரும், அதிலே சொல்லுவான் தபத்தை மேற்கொள்ளும் போது சில துன்பம் வரதான் செய்யும். துன்பம் உறவரினும் செய்க, இப்போ வினை திருப்பத்தும் ஒரு கவி எடுத்துக்கிறோம். துன்பம் உறவரினும் செய்க, துணிவாற்றி இன்பம் பயக்குவனே. துணி வாற்றி இன்பம் பயக்குவனேண்ணா. துன்பம் வந்தாலும் விடாதே, முடிவில் இன்பம் தருவதாக இருந்தால் விடாமல் செய்யுந்தான். அது ஒரு கவி மட்டும் எடுத்துக்கிறோம், வேறு அது அமைப்பு, அது அமைச்சர். ஆக மூலிகை செந்தூரங்கள் பற்பங்கள் லேகியங்கள் திராவகம் இதெல்லாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.